வணக்கம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பதான் தமிழகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வார்டு வரையறை இடஒதுக்கீடு பட்டியலாம் அரசு வெளியிட்டிருக்கு. இதுல 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகளுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள் வெளியாகியிருக்கு. இதன்படி தாம்பரம், சென்னை போன்ற மாநகராட்சி மேயர் பதவிகள் பட்டியலின பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. கடலூர், திண்டுக்கல், வேலூர், கரூர், சிவகாசி, காஞ்சிபுரம், மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு ஆகிய 9 மாநகராட்சிகளுடைய மேயர் பதவிகள் பொதுப்பிரிவு பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. மொத்தத்தில் 11 மாநகராட்சிகளுடைய மேயர் பதவிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதே போல பேரூராட்சி நகராட்சிகளுக்கும் இடஒதுக்கீடுகள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பட்டியலை வச்சுதான் இப்ப தமிழகத்துடைய அரசியல் வட்டாரத்தில் விவாதம் போய்கிட்டு இருக்கு. 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக பெரிய வெற்றியை பெற்றது. அந்த சூட்டோட சூடாவே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டம் போய்கிட்டு இருந்தப்பதான் தமிழக முழுவதும் மழை பாதிப்புகள், சென்னையில வெள்ளம்னு அடுத்தடுத்து ப்ராப்ளம் வந்து நிலைமை மாறுச்சு. இதனால அதே போல மழையில ஏற்பட்ட அதிருப்தியில் இருந்த மக்களுக்கு உரிய நிவாரணத்தை கூட கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிவாரண தொகை வரல அப்படிங்கறதால தமிழக அரசால பொங்கல் பரிசுல கூட ரொக்க தொகை வைக்க முடியல. இதை எதிர்கட்சிகள் மக்கள் கிட்ட பெரிய அளவுல கொண்டு போய் பேசினாங்க. அதனால இந்த அதிருப்தியோட ஈரம் காஞ்சதுக்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில தமிழக அரசு இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேலைகளை மாநில தேர்தல் ஆணையம் அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. கொரோனா பாதிப்புகள் மறுபடியும் மேலோங்கிட்டு வர இந்த நேரத்துல அதை காரணம் காட்டி கொஞ்சம் தேர்தலை தள்ளி வைக்கலாமா, உச்ச நீதிமன்றத்துல அவகாசம் கேட்கலாமா அப்படின்னு மேலிடத்துல யோசிச்சுட்டு இருந்த நிலையில தான் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிச்சது. ஏற்கனவே ஒரு முறை தேர்தல் குறித்த வழக்குல பொது தேர்தல்லாம் மட்டும் உடனடியா நடத்திடுறீங்க, ஆனா உள்ளாட்சி தேர்தல்லாம் ஏன் காலதாமதம் பண்றீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருந்தது. இப்ப மறுபடியும் போய் ஒருவேளை காலதாமதம் பண்ணணும், தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உத்தரப்பிரதேசத்துடைய தேர்தல காரணம் காட்டி அதுக்கு வாய்ப்பு மறுக்கப்படலாம். அதே நேரத்துல திமுக அரசு தேர்தலை சந்திக்க பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எதிர்கட்சிகளும் போய் மக்கள் கிட்ட எடுத்துரைப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தேர்தலுக்கான வேலைகளை அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் வேற யாராவது தேர்தலை தள்ளி வைக்கிறதுக்காக கோர்ட்டு படியை ஏற மாட்டாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கு தமிழக அரசு. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தங்களுடைய மாநகராட்சிகள், நகராட்சிகள்னு கிட்டத்தட்ட எல்லா மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கிட்ட வந்து அவங்க அவங்களுக்கு தேவையான மாற்றங்களை செஞ்சு கொடுக்க சொல்லி தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சிட்டு இருக்காங்க. அண்ணா, இந்த தொகுதி வந்துட்டு தலித்துக்குன்னு இருக்கு, அதை பொது பிரிவுக்கு மாத்தி கொடுங்க. இந்த தொகுதி பெண்களுக்குன்னு இருக்கு, ஆண்களுக்குன்னு மாத்தி கொடுங்கன்னு பல்வேறு கோரிக்கைகளை வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த கோரிக்கைகளை கே என் நேரு முதல்வர் ஸ்டாலின் கிட்டையும் எடுத்துட்டு போயிருக்காரு. முதல்வரோட ஆலோசனைக்கு பிறகு அமைச்சர் நேரு நகராட்சி நிர்வாக ஆணையர் பொன்னையா ஐஏஎஸ் கிட்ட இது பத்தின அறிவுரைகளை கொடுத்திருக்காரு. ஆனா பொன்னையா தரப்புல இருந்து கே என் நேருவுக்கு ஒரு சாதகமான பதில் வரல. இதை தொடர்ந்து அமைச்சர் கே என் நேருவும் அமைச்சர் வேலுவும் நேரா பொன்னையாவோட அலுவலகத்துக்கே போய் இடஒதுக்கீடு மற்ற விவரங்களை எல்லாம் பத்தி பேசிட்டு இந்த மாற்றங்கள் குறித்தும் அழுத்தம் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையிலதான் அந்த பட்டியல் வெளியாகிருக்கு. என்னதான் ஆளுங்கட்சி கேட்ட மாற்றங்கள் கணிசமா செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கூட முழுமையான மாற்றங்கள் இதுல செய்யப்படல. இதனால திமுகவினர்கிட்டயே ஒரு அதிருப்தியும் ஒரு இறுக்கமும் நிலவி இருக்கு. இதை தொடர்ந்து அந்த மாற்றம் கேட்ட மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் கே என் நேருவை தொடர்பு கொண்டு என்னென்ன நம்ம கேட்டதுல ஒரு மாற்றமும் நடக்கவே இல்லையே அப்படின்னு மறுபடியும் கேட்டிருக்காங்க. இதுக்கு பதிலா ஒரு சிரிப்பை கொடுத்திருக்கிற கே என் நேரு, என்னோட மாநகராட்சியான திருச்சியிலேயே நான் நினைச்ச மாதிரி மாத்திரத்துக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், முன்ன மாதிரி எல்லாம் இல்ல, இருக்கிறத வச்சு ஜெயிக்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாரு. வார்டு வரையறைகள், இடஒதுக்கீடுகள் பின்னால துறை அமைச்சரான கே என் நேருவே இப்படி நொந்து போயிருக்கிறாரு அப்படின்னு குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க மற்ற திமுக நிர்வாகிகள். என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான செய்திகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.